அவர் நமக்கு ராஜா என்றார். அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவருடைய சட்டத்திட்டங்கள், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒருபோதும் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நமக்கு ஒரு விடுதலையையும் பாதுகாப்பையும் சுயாதீனத்தையும் கொடுக்கும். ஒரு ஊர்ல ரைட்ல தான் வண்டி ஓட்டணும், ஒரு ஊர்ல லெப்ட்ல தான் வண்டி ஓட்டணும், அந்த ஊர்ல அந்த ஊர்ல இல்ல இல்ல எங்க ஊர்ல நான் லெப்ட்ல தான் ஓட்டுவேன், நம்ம அங்க ஓட்ட முடியாது, ரைட்ல தான் ஓட்டணும், ரைட்ல தான் ஓட்டணும். கிறிஸ்தியனுடைய ராஜான்னு சொன்னா அவருடைய ரூல்ஸ் தான். அவர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவருடைய ரூல். இல்ல இல்ல நான் என் இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படி சொல்ல முடியாது, நான் என் இஷ்டப்படி கார் ஓட்டுவேன்னு சொல்ல முடியாது. லெப்ட்ல ஓட்டணும்னா லெப்ட்ல ஓட்டணும், ரைட்ல ஓட்டணும்னா ரைட்ல ஓட்டணும். நீ அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கிற, அவர் உன்னுடைய கிங், அவருடைய ரூல்ஸ் தான் உன்னுடைய ரூல்ஸ். நீ வேற ரூல்ஸ் வைக்க முடியாது. பிரியமான ரூல்ஸ் என்று சொல்லுவது நம்மை அடிமைப்படுத்துவதில் சில மிக தவறாக நினைக்கிறார். கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அதான் நம்மளை மனுஷனாக வாழ வைக்கும். எவ்வளவு பிரமாணங்கள் இருக்கிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியும், எவ்வளவு பிரமாணங்கள் இருக்கிறதோ அவ்வளவு விடுதலையாக நாம் ஜீவிக்க முடியும். லெப்ட்ல தான் வண்டி ஓட்டணும்னு சொன்னா அது என்னை அடிமைத்தனப்படுத்துவதற்கல்ல, என்னை காட்டுமிராண்டி தனத்திலிருந்து காப்பதற்காக. எவ்வளவுக்கு அதிகமாக சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் நாம் வளர்ந்திருக்கிறோம். கட்டுப்பாடு என்பது சில நினைக்கிற ரகங்களை அடிமைப்படுத்துவது என்று சொல்லி கட்டுப்பாடு நம்மை அடிமைப்படுத்தவில்லை. எவ்வளவுக்கு அதிகமாக குறைவாக சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக காட்டுமிராண்டித்தனம் இருக்கும். எங்கே சட்டத்திட்டங்கள் இல்லையோ அது காட்டுமிராண்டி வாழ்க்கை. எந்த வீடு திறந்து கிடக்குதோ, எந்த வீட்டுல கேட்பார் இல்லையோ, எந்த வீட்டுல சட்டத்திட்டம் இல்லையோ, பையன் எங்க போறான், பொண்ணு எங்க போறா, எப்போ வருவா, என்ன செய்யறான்னு தெரியலையோ, கேட்க பயமா இருக்குதோ, கேட்க மாட்டாங்களோ, புருஷனால மனைவி கேட்க முடியாது, மனைவியால புருஷன் கேட்க முடியாது, பெற்றோரால பிள்ளைகளை கேட்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து நீ ஏன் இப்படி செய்யறன்னு கேட்க முடியாது. இன்டிசிப்ளின், கட்டுமிராண்டி வாழ்க்கை அது. எங்க மனைவி புருஷனை பார்த்து ஏன் நீ குடிக்கிற, ஏன் இத்தனை மணிக்கு வந்த, அதற்கு அவன் பதில் சொல்றான், சிவிலைசேஷன், பண்பாடு. நீ ஏன் இப்படி எடுத்துற, ஏன் இப்படி செய்யல, இப்படி செய்யக்கூடாது, இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், அது பண்பாடு. நினைச்ச நேரம் நான் வருவேன், அது காட்டுமிராண்டி வாழ்க்கை. எவ்வளவுக்கு அதிகமாக சட்டத்திட்டங்கள் இல்லையோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கை காட்டுமிராண்டி வாழ்க்கையாக போய்விடும், காட்டு தர்பாராக போய்விடும். எவ்வளவுக்கு அதிகமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அவ்வளவாய் பண்பாடு, கலாச்சாரம், விடுதலை, சுயாதீனம், பாதுகாப்பு எல்லாம் நமக்கு கிடைக்கும். காட்டில் வளர்ற மரத்துக்கு எந்த ரூலும் கிடையாது, அது சூரிய வெளிச்சத்தை பார்த்து தானா வளர்ந்துக்கும். ஆனா தோட்டத்துல நடுற மரத்துக்கு ரூல் உண்டு, எங்க அந்த மரத்தை வைக்கணும்னு அந்த தோட்டக்காரனுக்கு தெரியும், அவன் கிளை நறுக்குவான். பிரியமானவர்களே, களை பிடுங்குவான், ஏன் கேட்க முடியாது, ரூல்ஸ் இருப்பாங்க, சரியான நேரத்துக்கு தண்ணி ஊற்றுவான். அது தோட்டம் உலக பிரகாரம் இயற்கையிலேயே சுடுகாடு, இடுகாடு என்று அதை காடு என்று அழைக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்ற உடனேயே அது கல்லறை தோட்டமாக மாறிவிடுகிறது. நடப்பது என்னவோ ஒன்றுதான், ஒன்று இடுகாடு, இன்னொன்று கல்லறை தோட்டம். கல்லறை தோட்டம் பிரியமானவர், அவருடைய ரூல்ஸ் நம்ம கவர்மெண்ட் விட்டுக் கொடுக்கும். இன்னும் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையிலே கற்பனை, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எவ்வளவு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமோ அவ்வளவா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். பொதுவாக உலக பிரகாரமாக ரூல்ஸ விரும்பு, நீங்களே உங்களுக்கு ரூல் போட்டுக்கோங்க. அந்த கோடு போடாமலே அந்த கோட்டுக்குள்ள எழுதுங்க, அந்த கட்டை போடாமலே அந்த கட்டுக்குள்ள எழுதுங்க, அதான் கட்டுப்பாடு, அதான் கட்டுப்பாடு.
கட்டு இல்லாமல் இருக்குமானால் அது வெறும் பாடு. கட்டி இருந்தால், கட்டம் இருந்தால் அது கட்டுப்பாடு.